இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய 5 அதிசயமான மரங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆனா இதை விட அதிசயமான ஒரு மரம் நம்மளுடைய ஹைதராபாத்ல இருக்கு. அத பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்ன்றது தெரியல. உங்களுக்கு தெரியும்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ மறக்காம ஒரு வாட்ஸ்அப் குரூப்னால ஷேர் பண்ணுங்க. முதல் மரம் ரெயின்போ யூகலிப்டஸ். இந்த மரம் பிலிப்பைன்ஸ்ல தான் அதிக அளவுக்கு வளருது. இந்த மரத்துக்கு ரெயின்போ மரம் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மரத்தை சுத்தி ரெயின்போல இருக்கிற மாதிரியே பல வண்ண நிறங்கள்ல வந்து நிறங்கள் காணப்படுறதுனால இதை ரெயின்போ ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மரம் ரொம்ப வேகமாக வளரக்கூடியது, அதாவது ஒரு வருஷத்துக்கு 3 feet வரைக்கும் உயரம் வளரக்கூடியது. அடுத்தது பர்பக் ட்ரீ. இந்த மரம் இருக்கிறது ஆஸ்திரேலியாவில். 1890 வந்து இந்த மரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய குகையில் ஒரு குடும்பமே வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. இந்த மரம் தான் கிட்டத்தட்ட 2000 பழமையான ஒரு ஆஸ்திரேலிய மரம் அப்படின்றனால ஆஸ்திரேலியம் கவர்மெண்ட் வந்து இப்போ வரைக்கும் இந்த மரத்தை பராமரிச்சுட்டு வர்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சர்க்கஸ் ட்ரீ. இந்த மரம் இயற்கையாக உருவானது கிடையாது. கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய இந்த மரத்தை வந்து அலெக்ஸ் எர்போன்ஸ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு மரத்தை இன்னொரு மரத்தோடு சேர்ந்து இதை 1947 ஒரு தீம் பார்க்காக உருவாக்குனார். அதுக்கு பிறகு மைக்கேல் ஃபோன்பன் அப்படிங்கிறவர் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா மரங்களையுமே அதே போலவே உருவாக்கி கில்ரே கார்டன் அப்படிங்கிற ஒரு தீம் பார்க்காக மாற்றி இப்போ வரைக்கும் வெற்றிகரமாக நடத்திட்டு வர்றாரு. 4வது நம்ம பார்க்க போகிறது எல்போர்ஸ் இல்டியூ. இந்த மரம் இருக்கிறது மெக்சிகோவில். இந்த மரம் தான் உலகத்திலேயே பழமையான மரமாகவும் அகலமான மரமாகவும் கருதப்படுது. 1 வருஷம் பழமையான மரம் அப்படின்னு பார்த்தோம்னா 100 வருஷம் 200 வருஷம் இல்லைங்க, கிட்டத்தட்ட 1500 வருஷம் பழமையானதான் இந்த மரம். இதோட அகலம் பார்த்தீங்கன்னா 130 feet சுற்றளவோடு வளரக்கூடியது. இதில் இருக்கக்கூடியதில் யானையோட முகம், சிங்கத்தோட உருவம், மனிதனோட உருவம் அப்படின்னு சொல்லி பல உருவங்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 30 பேர் சுற்றி நின்னா தான் இதோட சுற்றளவை வந்து நம்மளால் சரி கட்ட முடியுமா. அடுத்து கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ஓல்டு விஸ்டேரியா. இந்த மரம் இருக்கிறது ஜப்பானில். இந்த மரத்தோட கிளைகள் மட்டுமே கிட்டத்தட்ட 21,000 feet நீளத்துக்கு வந்து வளர்ந்துருக்குமா. இந்த மரத்தில் இருக்கிற அழகே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பூக்கள் தான். இந்த மரம் நீளமாக வளர்ந்துக்கிட்டே போகிறனால இதில் இருக்கக்கூடிய பூக்கள் மிக நீளமாக தொங்கக்கூடியது அப்படின்றனால கிரிப்புக்காக இதை கம்பி வச்சு பாதுகாத்துட்டு வர்றாங்க. இப்போ வரைக்கும் இது மிகப்பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வந்து மக்களால் கொண்டாடப்படுது ஜப்பான் நாட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்த 5 மரங்களில் எது மிகவும் அதிசயமானதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை பற்றின கமெண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நான் முதல் கேட்ட கேள்விக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.